வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 1937 நடைபெறவிருந்த தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்குகளை கேட்பதற்காக 1936 அக்டோபர் மாதம் தமிழ்நாடு முழுவதும் நேரு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போதுதான் லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராஜேந்திர பிரசாத்துக்கு அடுத்து புதிய தலைவராக நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். நேருவுக்கு தமிழ்நாட்டின் பல ஊர்களிலும் சுயமரியாதை இயக்கத்தினர் கருப்பு கொடி காட்டினார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிற போது கருப்பு கொடிகளை பார்த்து கொஞ்சம் கோபம் அடைந்தார். காரை நிறுத்தச் சொல்லி கருப்பு கொடி காட்டியவர்களை தன் அருகில் அழைத்தார். எதற்காக கருப்பு கொடி காட்டுகிறீர்கள்? ஆங்கிலேயர்களை அனுப்ப வேண்டாமா? உங்களுக்கு சுதந்திரமே வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் நிதானமாக ஒரு விடை சொன்னார்கள். இப்போது இருக்கிற இதே மாதிரியான சாதி ஏற்றத்தாழ்வும் வர்ணாசிரமமும் இருக்கும் என்றால் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம். இந்த சாதியை ஒழித்துவிட்டு ஆங்கிலேயர்களையும் ஒழிப்பதென்றால் பண்டிதரை விட நாங்கள் தான் சுதந்திரத்திற்கு முதல் இடத்தில் நிற்போம் என்றார்கள். நன்றி. வணக்கம்.